150 மில்லியன் லிட்டர் கடல்நீரை குடிநீராகும் திட்டத்தினுடைய பணிகள் கிட்டத்தட்ட 95% நிறைவேற்றிருக்கிறது. 150 எம்எல்டி என்பது இன்றைய தேதியில் 100 எம்எல்டி அளவுக்கு சுத்தப்படுத்தி தண்ணீரை கொடுக்கக்கூடிய நிலைக்கு உருவாக வந்துவிட்டது. இன்னும் கடலிலே ஒரு 20 மீட்டர் அளவிற்கு குழாய் இணைப்பதில் கொஞ்சம் தாமதமாகுது. கடல் சீற்றமாக இருக்கிற காரணத்தால் அதுதான் கொஞ்சம் நாள் எடுத்து கொண்டிருக்கிறது. அதையும் இணைப்பு கொடுத்து விட்டால் 150 எம்எல்டி தண்ணீர் ஒரு நாள் ஒன்றுக்கு, இன்றைய தேதியில் 100 எம்எல்டி, இன்னும் 10-20 நாட்களுக்குள்ளாக முழு கொள்ளளவையும் முழு உற்பத்தியும் இந்த நிலையம் உண்டாக்கிவிடும். இங்கிருந்து உள்ளகரம், புழுதிவாக்கம், பள்ளிக்கரணை, ஜலடம்பேட்டை, மடிப்பாக்கம், வேளச்சேரி, வேளச்சேரி பழைய வேளச்சேரி, புதிய வேளச்சேரி, உத்தண்டி, பல்லவரம், ராதாநகர், பள்ளிப்பட்டு பகுதி 12, அது எல்லா இடங்களுக்கும் கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் பைப் லைன் பதிக்கப்பட்டு அந்த பைப் லைன் பதிக்கிற இடங்கள்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. 19 இடங்களிலே நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு விநியோகிப்பதற்காக சரியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 எம்எல்டி தண்ணீர் இன்னும் ஓரிரு நாட்களில் அது உற்பத்தி செய்து தரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறது. எனவே முதல்வர் அவருடைய தேதியை, தலைவர் அவர்களுடைய தேதியை பெற்று வெகு விரைவில் ஓரிரு வாரங்களில் இந்த புதிய நிலையம் உற்பத்தியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.